வச்சு என்ன சாதனையை பண்ணிச்சு நான் தம்பிச்சு என்னத்தை சாதிச்சு கிழிச்சிச்சுங்கிற கேட்குறா ஒன்று ஒன்றா பேசணும்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசலாம் ஒவ்வொரு சாதனையும் எடுத்து வைக்கலாம் ஆட்சி அதிகாரத்தை நான் ராம் தம்பிச்சு அண்ணன் சீமான பிறல தமிழ்நாட்டில் ஆனால் ஒரே ஒரு வேலையை செஞ்சுருக்குறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி கம்யூனிஸ்ட்டு விசிக்கா அல்ற சில்ற 200 ரூபாய்க்கு எழுதுகிற எல்லா கோஷ்டி கர்மம் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பேசுது அண்ணன் சீமானம் மட்டும் தான் பேசுது எல்லாம் ஒட்டுமொத்த அரசியலும் சுற்றி நிற்கிது நம்மளை தான் ஐயோ அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் தினமும் ஒருத்தன் 3 மாதம் அண்ணன் சீமான் பேசவே இல்லை கூட்டத்துக்கே போகல நான் அண்ணன் ராஜீவ்காந்தி கல்யாணம் தான் ஊர் ஊராக சுற்றுறோம் அண்ணன் சீமான் பேசவே இல்லை அவர் சிக்ஸ் பேக் வைக்க போயிட்டார் 3 மாதமே பேசலை ஒரே ஒரு கூட்டம் 1 மணி நேரம் பேச்சு 3 மாதம் திமுக அதிமுகம் தூக்கத்தை கெடுத்துட்டார் திராவிட சுடுகாடு ஒரு பொம்பளை படுத்துக்கினாரு முடிஞ்சு கதை மொத்தமாக காலியாயிடுச்சு அது உண்மையை தான் சொன்னார் திராவிட அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுன்னு சொன்னீங்க அந்த திராவிட சுடுகாட்டில் ஆரியத்தை எதிர்ப்பதாக சொன்ன நீங்கள் அந்த ஒரு திராவிடர் கூட ஒரு ஆரியமே படுத்துருக்கினாரு கதறிட்டானுங்க கதறி இன்னைக்கு வரைக்கும் கதறேன் நம்மை சுற்றி தான் இந்த அரசியல் நிற்குது இதை அடுத்த தளத்திற்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் நாம் இணைய வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்த தளத்துக்கு என்ன எப்படி சீமானை முதலமைச்சராக்குவதா இல்லை 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதா இல்லை 10 50 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதா அதுவும் இல்லை தமிழர்கள் ஒவ்வொருவரையும் மானத்தமிழர்களாக மாற்றுகிற வேலையை நாம் தமிழ் செய்யணும் நம்ம அதிகாரத்துக்கு வர்றோம் வரல சிவசேனா அப்படின்னா பயம் வருதில்லை நான் தமிழ் தமிழருக்கும் தமிழருக்கும் எவன் தீங்கு செய்ய நினைத்தாலும் நாம் தமிழ்ச்சி பேரை கேட்டால் பயம் வரணும் அதுதான் எங்கள் வேலை ஓ இவன் வருவான்டா ஒரு தமிழனை அடித்தால் தமிழ் மொழியை இழிவாக பேசினா ஒரு டிபேட்டு ஒரு பத்திரிகையாளர் ஊடக சந்திப்பில் தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் தமிழர் பண்பாட்டையும் கேவலமாக பேசினா நாம் தமிழ் கட்சிக்காரன் அடிப்பான் அங்கே ராஜபக்சேக்கு பிரச்சாரத்துக்கு போனால் இங்கே சல்மான்கான் வீட்டில் புலிக்கொடி பறக்கும் என்று காட்டியது போல அதுதான் அதுக்கு தான் இந்த வேலை படம் அவன் நினச்சிட்டான் எங்கள் தமிழ்நாட்டுக்கு அங்கே இலங்கையில் போய் நம்ம போய் பிரச்சாரம் பண்ணால் இங்கே வேணும் செய்யப்படுறான்னு எங்கே பிரச்சனை இருக்குதோ அங்கே சிறப்புகளத்தை அடிப்படணும் உள்ளே போய் அடித்தாங்க உச்சபட்ச பாதுகாப்பு இராணுவ பாதுகாப்பு அதையும் மீறி அண்ணன்மார்கள் போய் போராடினா மன்னிப்பு கேட்டான் சல்மான்கான் எல்லாரும் அமிதாப் பச்சன் வீடு முட்டுக ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அந்த தளத்தை உருவாக்கத்தான் இந்த வேலையை நம்ம செய்ய வந்திருக்கிறோம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்வார்கள் இந்த இனம் இந்த போராட்டம் என்பது அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கப்படுது என்னை விட என்ன அடுத்த தலைமுறை மிக வேகமாக போராடும் அப்படின்னா துப்பாக்கி தூக்கி இல்லை தலைவர் அதே தலைவர் சொல்லிக்காரு என் துப்பாக்கியிலிருந்து வருகிற தோட்டாக்களை விட உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு வலிமை அதிகம் என்று அண்ணன் சீமான் சொன்னாரு அண்ணன் சீமான் எங்களுக்கு சொன்னது என் தலைவன் எங்கிட்ட சொல்லியிருக்கா நான் ஒன்றை உங்ககிட்ட சொல்கிறேன் என்னை போலவே பல தம்பிகளை நான் உருவாக்குறேன்னு எங்களை போல பல தம்பிகளை அண்ணன் சீமான் உருவாக்கி விட்டுக்கிறான் இன்னைக்கு கருணாநிதி செத்துட்டாரு ஒரு கருணாநிதி கிடையாது ஸ்டாலின் இருக்கும்போதே ஸ்டாலின் கிடையாது அதுவே விஷயம் வாத்தியார் பிள்ளை மக்கு கருணாநிதி பிள்ளை பேக்குன்னு ஆகி போச்சு அது ஜெயலலிதாக்கு அப்புறம் இன்னொரு ஜெயலலிதா கிடையாது விஜயகாந்த் அப்புறம் இன்னொரு விஜயகாந்த் கிடையாது மோடிக்கு அப்புறம் இன்னொரு மோடியோ கேடியோ கிடையாது ஆனால் சீமான் இருக்கும்போதே லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வச்சுக்கிறான் அதுதாங்க புரட்சி இங்கே இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பேச நேரம் கொடுக்கல கொடுத்தா விடிய விடிய கூட்டம் நடத்துகிறான் அந்தளவுக்கு பேச்சு திறமையில் ஆட்கள் இருக்காங்க அமரன்லாம் பேச விட்டால் 1 மணி நேரம் பேசுவார் என்ன கொஞ்சம் வேகமாக பேசிடுவார் அறிவிச்சிருந்த ஆளுமைகள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் எல்லோரையும் இணைக்கிற ஒரு தளமாக நாம் தமிழ்ச்சி இன்னைக்கு இந்த மண்டியில் நடக்கிறது இதில் நாம் தமிழ்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சி இது குறிப்பிட்ட மதத்துக்கான கட்சி இல்லை குறிப்பிட்ட இந்த சமூகம் மட்டும்தான் இருக்கணும் ஒரு பிரச்சாரத்தை போலி பிரச்சாரத்தை இவர் எதற்காக காமராஜரை தூக்கி பிடிக்காங்க நாம் தமிழ் கேள்விகள் நாம் தமிழ்ச்சி காமராஜர் மட்டும் தூக்கி பிடிக்குது காமராஜர் மட்டுமல்ல இழந்து போன மறந்து போன எங்கள் தாத்தன் காமராஜரை எங்கள் தாத்தன் ரட்டமலை சீனிவாசனை எங்கள் தாத்தன் பசுமன் முத்துராமலிங்க தேவரை எங்கள் அழகமுத்துக்கோனை எங்கள் புலித்தேவனை எங்கள் மருதுபாண்டியை எங்கள் தீரன் சின்னமலையை எங்கள் வேலுநாச்சியாரை எங்கள் குயிலியை எங்கள் உடையாளை எல்லாரையும் எங்கள் வெண்ணிக்காலடியை எங்கள் சுந்தரலிங்கத்தை எங்கள் ரட்டமலை சீனிவாசனை எங்கள் பாவூசியை
எல்லாரையும் தூக்கி பிடித்து வருகிறான். ஏன் ரெண்டே தலைவர்ன்றான். 50 ஆண்டு கால திமுக அதிமுக அண்ணன் தம்பி கிட்ட கேட்டா உனக்கு தலைவர் யாரு? பெரியார், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா. முடிஞ்சு இவங்க 50 இந்த அரசியல 50 வருஷம் முடிக்கிறான். நாங்கள் பெரியார் வாரிசு, நாங்கள் அண்ணா வாரிசு, நாங்கள் கலைஞர் வாரிசு, நாங்கள் ஜெயலலிதாவுடைய வாரிசுமா இவன். ஆனால் நான் உண்மையிலே அண்ணாவின் வாரிசா? நான் உண்மையிலே பெரியாரின் வாரிசா? நான் உண்மையிலே கலைஞர் ஜெயலலிதாவின் எம்ஜிஆரின் வாரிசா? கிடையாது. நாம் யாரோட வாரிசு என்பதை நாம் மறந்துட்டோம். நாம் காமராஜரை வெறும் சாதிய அடையாளத்துக்குள் முடக்கிட்டோம். மும்பைக்கில் வந்து பசுமன் முத்துராமலிங்கம் தவிர தேவர் அடையாளத்துக்குள் முடக்கிட்டோம். ரெட்டமலை சீனிவாசனை அது யாருக்குமே தெரியாது. அம்பாசமுத்தத்தில் கூட்டம், ரெட்டமலை சீனிவாசனா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நாம் தமிழ்ச்சி நடத்துது. கூட்டத்திற்கு புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த அண்ணன்மார்கள் காவல் நிலையத்தில் போய் ரெட்டமலை சீனிவாசன் என்ற மீசையை முறுக்கி சாதி வெறியோ சாதியோ சாதிய பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு தேவருக்கு கூட்டம் நடத்துகிறார்கள், இந்த கூட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று புதிய தமிழகம் கட்சியை சார்ந்தவர்கள் போய் காவல் நிலையத்தை மனு கொடுக்கிறார்கள் என்றால் ரெட்டமலை சீனிவாசன் எவ்வளவு தூரம் போய் சேர்ந்து கரும்பாருங்க. அந்த ரெட்டமலை சீனிவாசன் சொல்றாரு, பாப்பான் உன்னை பறையன் பறையன் என்று குறுக்கினால் நீ குனியாத, ஆமாடா நான் பறையன் தாண்டாலும் எழுந்து நில்லு அப்படி சொல்றாரு. ஆமா நான் பறையன் தான், இல்லை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு காலகட்டம், இன்னைக்கு இருந்தால் அவர் தமிழ்னு பேசியிருப்பார், அது ஒரு விஷயம். அன்னைக்கு சொல்றாரு, அப்படி பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தியாவின் முதல் பட்டதாரி, ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் முதல் பட்டதாரி நமது பாட்டன் ரெட்டமலை சீனிவாசன். அவனுடைய பெருமையை புகழை மறந்துட்டோம். இந்தியாவின் முதல் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் நமது பாட்டன் ரெட்டமலை சீனிவாசன். எத்தனை பேருக்கு தெரியும் வரலாறு? படிக்க மாட்டோம். அஜித் நடித்த படம் 50 வருஷம் மனப்படமாக சொல்லுவோம். ஆளுமா டோலுமா அக்காலக்கடி மாளுமாம்போம், பாட்டை பாடுவோம். சிம்டாங்காரன் எத்தனை வியூஸ் போயிருக்கு? சிம்டாங்காரன் பாட்டில் எத்தனை அந்த வடி வரியோட அர்த்தம் என்ன, சிம்டாங்காரன் என்ன மீனிங் தெரியும், ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம பாட்டை வரலாறு எவனுக்கும் தெரியாது. இதை மீட்டெடுக்கத்தான் என்றுக்குரிய மக்களே, நாம் தமிழ்ச்சி இந்த மண்ணிலே இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது.